தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள செல்லும்போது தவறாது வாய்க்கவசம் அணிந்து செல்ல வேண்டும், சமுதாய இடைவெளியை பேண வேண்டும் மற்றும் தனிநபர் சுகாதாரத்தை பேண வேண்டும். நீங்கள் தடுப்பூசியை பெற்று வீட்டுக்கு சென்ற பின்பும் தவறாது தனிநபர் சுகாதாரம் பேண வேண்டும். தடுப்பூசி பொதுவாக வலதுகை பழக்கம் உள்ளவர்களின் அவர்களது இடதுகை மேற்பகுதியில் தடுப்பூசி வழங்கப்படும். எனவே நீங்கள் இலகுவாக இந்த இடத்தை பெறக்கூடியவாறு குறுகிய கைகளை உடைய மேலங்கிகளை அணிந்தால் இது தடுப்பூசி போடுவதற்கு இலகுவாக இருக்கும். நீங்கள் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள செல்லும்போது தவறாது உங்களது தேசிய அடையாள அட்டையையும், உங்களுக்கு ஏதாவது நீண்டகால நோய்கள் இருப்பின் அதற்குரிய மருத்துவ அட்டைகளையும் கொண்டு சென்று உங்களை தடுப்பூசி வழங்க பொறுப்பாக இருக்கும் வைத்திய அதிகாரியிடம் இவற்றை காட்டுதல் வேண்டும். அதிர்ஷ்டவசமாக இலங்கை வாழ் மக்களுக்கு அரசாங்கத்தினால் தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுகிறது. எனவே நீங்கள் இத்தடுப்பூசிக்காக பணம் ஏதும் செலவழிக்க வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு தடுப்பூசி போட்டபின் நீங்கள் சுமார் 20 நிமிடங்கள் வரை தடுப்பூசி நிலையங்களில் இருக்க வேண்டும். வைத்திய அதிகாரிகளும் பொது சுகாதார வைத்தியர் போன்றோரும் உங்களை அவதானிப்பர். உங்களுக்கு தடுப்பூசி போட்ட பின்னர் தடுப்பூசி அட்டை வழங்கப்படும். இத்தடுப்பூசி அட்டையில் உங்களுக்கான 2வது தடுப்பூசிக்கான திகதி குறிப்பிடப்பட்டிருக்கும். இவ்வட்டையை நீங்கள் மறுமுறை தடுப்பூசி பெற வரும்போது தவறாமல் கொண்டு வரதல் வேண்டும். தடுப்பூசி போட்ட பின்னர் சிலருக்கு காய்ச்சல் ஏற்படலாம், தலைவலி ஏற்படலாம், உடம்பு நோ, உடம்பு அலுப்பு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். இவை சாதாரணமாக 48 மணித்தியாலங்களுக்குள் இருக்கலாம். உங்களுக்கு 48 மணித்தியாலங்களுக்கு மேல் இவ்வறிகுறிகள் இருப்பின் நீங்கள் மருத்துவரிடம் சென்று காட்ட வேண்டும். சில சமயம் காய்ச்சல் அதிகளவில் இருப்பின் இது டெங்கு நோய் போன்ற நோயாகவும் இருக்கலாம். எனவே 2 நாட்களுக்கு மேல் நீங்கள் காய்ச்சல் போன்ற பக்க விளைவுகள் இருப்பின் மருத்துவ உதவியை நாட வேண்டும். சாதாரணமாக 1வது தடுப்பூசி போடப்பட்டு 10 தொடக்கம் 12 கிழமைகளுக்குள் 2வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்குரிய தடுப்பூசிக்கான திகதி உங்களுடைய தடுப்பூசி அட்டையில் குறிப்பிடப்பட்டு உங்களுக்கு தரப்படும்.